வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். ஜான்வரி மாதத்துல இருந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டுறதோட முக்கியத்துவம் பத்தியும் அதுதான் ஒரே தீர்வுன்றத பத்தியும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். கொடுக்காப்புளி வீடியோவா இருக்கலாம், பனங்கருப்பட்டி, சீம்பால், பால்ல வந்து மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு நான் வீடியோஸ்ல போட்டுட்டு இருந்தேன். அதே சமயத்துல ஆயுஷ் அமைச்சகம் டெல்லியில வந்துட்டு ஹோமியோபதி மருந்தான ஆர்சனிகம் ஆல்பம் 30 அப்படின்ற மருந்தை வந்து உட்கொள்ளும் பொழுது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங் ஆகி இந்த நோய் தொற்று வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது வந்து நாங்கள் அதே சமயத்துல ஹோமியோபதி மருத்துவர்கள் சார்பாக இங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அதை பரிந்துரை பண்ணியிருந்தோம், அதை வந்து அப்பீல் பண்ணியிருந்தோம். கேரளா, ஆந்திரா, நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இது கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரெஃபரன்ஸ் வச்சிருந்தோம். அதை பார்த்துட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாண்புமிகு திரு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் வந்துட்டு இதை ஜிஓவா இப்ப பாஸ் பண்ணியிருக்காங்க. ஹோமியோபதி மருத்துவர்கள் சார்பாகவும் ஆயுஷ் அமைச்சகம் சார்பாகவும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை, எல்லாருடைய மக்கள் சார்பாகவும் கூட சொல்றேன் நன்றிகளை வந்துட்டு இதுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ண அபிஷியல்ஸ்ல இருந்து, இதுக்காண்டி எடுத்துட்டு போன மருத்துவர்கள்ல இருந்து, அதுக்காண்டி ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆபீசர்ஸ்ல இருந்து முதலமைச்சர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் இருக்கரம் கூப்பி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிக முக்கியமா அவசியமா இன்னைக்கு தேவையான ஒரு விஷயத்த ஆக்டிங் வைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காலத்திற்கு ஏற்ப மிக அருமையான ஒரு விழிப்புணர்வையும் கட்டுப்பாட்டிலையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த மருந்துகள் எப்படி உதவும், எந்த மாதிரி சமூகத்துக்கு இது வந்துட்டு பயனடை கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. ஹோமியோபதி மருந்துகளான ஆர்சனிகம் ஆல்பம், ரஸ்டாக்ஸ், யூபட்டோரியம், அதே மாதிரி பிரயோனியா ஆல்பான்ற இந்த சில மருந்துகள் வந்து நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்து கூடி கொரோனா வராமல் தடுக்கும், இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்க. பால்ல மஞ்சள்தூள் போட்டு கோல்டன் மில்க், தங்க பால் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா நான் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள், பால்ல வந்து மஞ்சள்தூள் போட்டு குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சத்து கூடும், தேங்காய் எண்ணெய் மஞ்சள்தூள் போட்டு காகல் பண்ணுங்க எல்லாம் சொல்லியிருந்தேன். இதேதான் வந்து சித்தால அதே மாதிரியே கபசுர குடிநீர், அதே மாதிரி யுனானி, ஆயுர்வேதம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவரா இருக்கிறதுனால ஹோமியோபதி மருந்து பத்தி மட்டும்தான் எனக்கு போதுமான அளவுக்கு ஞானம் இருக்கிறதுனால அதை பத்தி மட்டும் நான் சொல்றேன். இதோட சேர்த்து நீங்க ஆயுர்வேதா சித்தா மெடிசன்ஸும் எடுத்துக்கலாம். ஹோமியோபதி மருந்துகள்ல எந்த பக்க விளைவு இல்லாம சேஃபஸ்ட் மெடிசன், பிறந்த குழந்தையிலிருந்து 90 வயது ஆட்கள் வரைக்கும் இது நீங்க எடுத்துக்கலாம். கொரோனாவை ஜெயிக்கலாம், கொரோனாவை ஜெயிக்கலாம்னா எப்படி ஜெயிக்க முடியும், அதிகபட்சமா நம்ம வீட்டுல இருக்கலாம், சோசியல் டிஸ்டன்சிங்ல இருக்கலாம், ஆனாலும் இது காற்றுல பரவக்கூடியது, எவ்வளவு பாதுகாப்பு போட்டிருந்தாலும் இது வந்துருமோன்ற பயம் பீதி மக்கள் மனதில் இவ்வளவு இருக்கும் பொழுது ஒரே தீர்வு ஹர்ட் இம்யூனிட்டின்னு உலகம் முழுக்க இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுருங்க, வருவதற்கு முன்பாக நீங்க தடுத்தால் ஒழிய அதிலிருந்து நிரந்தர தீர்வோ நோய் தொற்றோ இருக்காது. இப்ப ஒரு ஆளுக்கு இருக்கும், ஆனா அவங்க கேரியரா இருப்பாங்க, அவங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது, அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து மித்தவங்களுக்கு பரவலாம், ஆனா அவங்களுக்கு அது உயிர் கொள்ளாது. அப்படின்னா அவங்க வந்து கொரோனாவை ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க இம்யூனிட்டி டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு அம்மா போட்டுருதுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து ஒரு வைரஸ் கிருமி தான், அம்மா போட்டவங்களுக்கு ஒரு தடவை வந்துட்டா திருப்பி வாழ்நாள்ல வராது, ஏன்னா நம்ம உடம்பு அதை எதிர்த்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கும். இதே தடுப்பூசி போட்டிருப்பாங்க, தடுப்பூசி போட்டதுனால சில வியாதிகள் வராது, இதுல தான் ஹர்ட் இம்யூனிட்டிக்குள்ள வரும். இந்த ஹர்ட் இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும்னா ஹோமியோபதி மருந்துகளான இதை நீங்க உங்க பக்கத்துல உள்ள மருத்துவர்கள் அணுகி வாங்கிக்கணும். ஸ்டீராய்டு, ஹார்மோன், கெமிக்கல், மெட்டல்ஸ் எதுவுமே இல்லாம நானோ பார்ட்டிகல்ஸ்னால ஆன எந்த பக்க விளைவுகள் சேஃபஸ்ட் இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டா நிரந்தரமா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வராமல் தடுத்துரும். இது ஒன்றே தீர்வு. இதுதான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வெளியே வர்றதுக்கோ நம்ம வந்துட்டு லைஃப் இயங்குறதுக்கோ ஒரு நிரந்தர தீர்வா இது இருக்க முடியும். அப்ப இது நாங்க வந்து காரைக்குடியில் என்ன பண்ணோம்னா, இங்க காரைக்குடி டிஎஸ்பி டாக்டர் அருண் அவர் மருத்துவர்ன்றனால அவருக்கு இது ஈஸியா நாங்க கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஜான்வரியில ஆயுஷ் அமைச்சகம் அறிவிச்ச உடனே நாங்க அவர்கிட்ட போய் அணுகணும். அப்ப இது வந்து இம்யூனிட்டி கூடும், இம்யூன் பூஸ்டர் மெடிசன் சொன்ன உடனே அவர் வந்து 250 போலீஸ் ஃபேமிலிஸ்க்கு இது வாங்கி அவர் வந்து கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதை கொடுத்து விட்டு அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க, பிளஸ் பீப்புள்ஸ் கொடுத்தோம், கிளினிக் வந்த எத்தனை பேஷண்ட்ஸ்க்கும் ஜான்வரில இருந்து ஃப்ரீயா நாங்க இம்யூன் பூஸ்டர் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா மருத்துவர்களும் 90% இந்த மருந்துகளை இலவசமா வழங்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல டாக்டர்ஸ் மட்டும் கொடுத்தா கொஞ்சம் ரீச் ஆகும், தன்னார்வலர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு வந்து எல்லாத்தையும் போய் ஒவ்வொரு இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா இது மருத்துவர்கள்ட்ட இருந்து மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு போய் இது எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா தமிழ்நாடு இந்த கொரோனாவிலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்த முதல் ஸ்டேட்டா நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணிடணும், சீக்கிரம் நம்ம வந்துட்டு நம்மளோட கர்வ் ஸ்ட்ரெயிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரேயர்ஸும். அண்ட் இது நம்ம எல்லாரும்
மனம் ஒத்து பயத்தை போக்கினால் மட்டும்தான், பயம் போக்கினால் மட்டும்தான் நம்மளோட இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும். பயம் பாதி நோய் எதிர்ப்பு சத்தம் அழிச்சிடும். சோ இம்யூன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நான் ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு எதுவுமே வராதுன்னு நம்பணும். வந்துருமோ வந்துருமோ வந்துருமோன்ற பயம் பாதி உங்களோட உடம்பு வீக்காகும். பயத்தை போக்கிட்டு நோய் எதிர்ப்பு சத்த கூட்டத்துக்கு இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு தைரியமா ஹாப்பியா நீங்க எல்லாம் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.